அம்மா ஒரு செல்லை வச்சுக்கோந்துக்கிறாங்க, அப்போ ஒரு செல்லை வச்சுக்கோந்துக்கிறாங்க, குழந்தை இன்னொரு செல்லை வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு தானாக சிரித்தா தான் உண்டு. அது என்னென்னு தெரியல, அந்த சீரியலில் மட்டும் எல்லா பெண்களும் வில்லியாகவும் பழி வாங்குறவங்களாகவும் எப்போ பார்த்தாலும் சதி திட்டந்திட்டுறவங்களாகவும் எப்போவுமே 24 மணி நேரம் நல்லா பட்டுப்படவே பூ வச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டு தான் உட்காந்துருவோம். வீட்டில் இருக்கும்போது கூட நைட்டி போட்டு கூட அவங்க பார்த்ததில்ல சீரியலில். சாப்பாட்டில் முடி கிடந்தால் கூட நீங்கள் வந்து உடனே ஒய்ஃப்கிட்ட போய் என்ன சமைக்க தெரியுதா, உனக்கு என்ன கண்ணு தெரியலையான்னு கேட்காதீங்க. இந்த முடி வந்து இந்த இலையில் இருந்ததை விட உன் தலையில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா, இன்னொரு தோசை வச்சுக்கிறீங்களாண்ணா, ம்ஹும், இன்னும் கொஞ்சம் பிரியாணி போட்டுக்கிறீங்களாண்ணா, ம்ஹும், இல்லை இன்னொரு பெக்கு வேணுமாண்ணா, யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக் வரதுங்கிற அப்படிங்கிறது இந்த ரத்த குழாயிலையும் அந்த இருதயத்தினுடைய தசைகள்லையும் எல்லாத்துலேயும் போய் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் படிபோது இன்ஃப்ளமேஷன் வருது. வடிவேல் காமெடியோட பெஸ்ட்டு டாக்டர் யாருமே இல்லை. ஏ பிள்ளை நீ கட்டிக்கிறியா அப்படிம்பார். உடனே அந்த பிள்ளை அப்போவாங்க தாத்தா உங்களுக்காக நீ கிளவனாக இருந்தேன் வா அப்படிம்பார். அந்த மாதிரி இது ஒரு ஜோக் சொல்லி ரசித்து திருப்பி சொல்கிற அளவுக்கு கூட இங்கே யாருக்கும் டைம் இல்லை. இன்டர்னல் ஜாக்கிங்னு சொல்லுவோம், வெளியில் ஓடும்போது உடம்புக்கு ஜாக்கிங் மாதிரி மனசுக்குள்ளே நல்லா குளிங் குளி சிரிக்கும்போது அது வந்து இன்டர்னல் ஜாக்கிங். ஹியூமர் அப்படிங்கிற விஷயமே அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி அவங்கள மனவிட்டு சிரிக்க வச்சு அதனால் விளையக்கூடிய உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை உணர வைக்கிறது தான் சரியான ஹியூமர். அடுத்தவங்களை புண்படுத்தி வர சிரிக்க வைக்கிற ஹியூமர் வந்து சரியான ஹியூமர் அல்ல. ஆக்சுவலாக WHO டெஃபினேஷன் படி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் இது எல்லாமே இருந்தால் தான் ஆரோக்கியம். சில பேர் எனக்கு சளியே பிடிச்சதில்லை, காய்ச்சலே வந்ததில்லை, ஒரு நாள் கூட நான் ஆஸ்பத்திரிக்கு போனதில்லைனா அது வந்து ஆரோக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக எடுத்துக்குவோம். இப்போ ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போவாங்க, சில பேர் யோகா பண்ணுவாங்க, சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் சில பேர் வாக்கிங் போகிறாங்க. ஆனால் பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து டெய்லி நடக்கணும்னு சொன்னால் அவங்க உடனே கேட்குற கேள்வி, இது நடக்கிற காரியமாக டாக்டர் அப்படிம்பாங்க. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் நடக்கலீங்கன்னா உங்களுக்கு காரியம் நடந்துடும் சொல்லுவோம். என்ன காரியங்க? சிறப்பான காரியம், காரியம் கடைசி காரியம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க நடக்கிறதுக்கு. என்ன ஒரு ஹாஃப் அன் அவர் அதெல்லாம் முடியாது அப்படிம்பாங்க. இல்லை ஒரு 15 நிமிஷம் அது எனக்கு டைம் இல்லைங்க அப்படிம்பாங்க. சார் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அது வந்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் தான். அது அதை பண்ணால் உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை, தலையை வந்து நீங்கள் இப்படியும் இப்படியும் அசைக்கணும். அப்படி சொல்லும்போது அப்படின்னு சவுண்டு வரணும், வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிடும். இதுக்கு பேர் டைனிங் டேபிள் எக்ஸசைஸ்ன்னு பேர். இன்னொரு தோசை வச்சுக்கிறீங்களாண்ணா, ம்ஹும், இன்னும் கொஞ்சம் பிரியாணி போட்டுக்கிறீங்களாண்ணா, ம்ஹும், இல்லை இன்னொரு பெக்கு வேணுமாண்ணா, அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்லுவோம். இது சுலபமான எக்ஸசைஸ்னு வச்சுக்கங்களேன். இப்போது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா அது சீக்கிரமாகவே ஃபாஸ்ட்டாக மேலே அடைச்சிடும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி மைதா இந்த மாதிரி எது எதெல்லாம் நல்லது இல்லையோ அதெல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுனால தான் உடல் நலம் கெடுதுங்கிறத சொன்னால் புரிஞ்சுக்காம, சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ செய்கிறீங்களோ அதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு. இது வந்து எக்ஸசைஸ் டயட் சம்மந்தமானது. ஃபிசிக்கலாக வந்து நகைச்சுவை கூட எப்படி உடம்புக்கு நல்லது கொடுங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா மனம் விட்டு வாய் விட்டு சிரிக்கும்போது அந்த ரெஸ்பிரேட்டர் ரேட் அதிகமாகுது. அப்போ வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் நிறையா உள்ள இன்ஹேல் ஆகுது, ஆக்சிஜன் போகும்போது நல்லா சுறுசுறுப்பு வந்துடுது. அப்புறம் இருதய துடிப்பு வந்து சீராகுது, ரத்த ஓட்டம் வந்து எல்லா பக்கங்களுக்கும் ஒரே சீராக செல்லுது. யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக் வரதுங்கிற அப்படிங்கிறது இந்த ரத்த குழாயிலையும் அந்த இருதயத்தினுடைய தசைகள்லையும் எல்லாத்துலேயும் போய் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் படியும்போது இன்ஃப்ளமேஷன் வருது, அதுதான் சிபிடின்னு சொல்கிறோம். இந்த சிரிக்கும்போது நம்ம உடம்புல சுரக்கூடிய ஹார்மோன்ஸுனால அந்த ஹார்மோன்ஸும் இல்லாமல் போயிடும். அந்த நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் இல்லாமல் வேஸ்குலர் எண்டோத்தீலியம் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. இப்போ நல்லா சிரித்தாலே ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்தலாம். எல்லா பக்கம் அந்த நகைச்சுவை விரவி கிடக்குது. நானும் என் நண்பர் ஒரு தடவை ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் கீழ் பர்த்தில் பக்கத்து பக்கத்தில் நாங்கள் படுத்துட்டு தூங்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு மேல் பர்த்தில் படுத்துருந்த ஒருத்தர் பயங்கரமாக குரட்டை போட ஆரம்பிட்டார். எங்கேயாவது ஜுராசிக் பார்க்கு வேண்டுமோன்னு ஒரு சந்தேகம். ஏதோ விதவிதமான சவுண்டு, லாரி ஓடுற சவுண்டு, சிங்கம் புலியோ எல்லா சவுண்டும் போட்டார். எங்கள் ரெண்டு பேருக்கு தூக்கமே போயிடுச்சு. சரி நீ எந்திரிச்சு உட்காந்து ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் திடீர்னு அவர் முழிச்சிட்டு வந்து எங்களை பார்த்து சண்டைக்கு வந்தார் பாருங்கள், ஏன் சார் இப்படி தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தீங்களா, நான் எப்படி தூங்குறது அப்படின்னாரு. இதுக்கு நாங்கள் வந்து அவர்கிட்ட சண்டைக்கே போக முடியல, நாங்கள் சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நம்ம நகைச்சுவை எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இதில் எல்லாமே வந்து நகைச்சுவைகளை நாம் பார்க்குறோம். ஆனால் என்னென்னா நாம் மட்டும் சிரிக்கக்கூடாது, அதை வந்து நம்முடைய நண்பர்கள்
அல்லது மற்றவங்கக்கிட்ட சொல்லி அவங்க கூட சேர்ந்து சிரித்தோம்னா அதனுடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கும். வடிவேல் காமெடியோட பெஸ்ட்டு டாக்டர் யாருமே இல்லை. இன்றைக்கி வடிவேல் காமெடி பார்த்து சிரித்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த சீரியல் பார்த்து பார்த்து இந்நேரம் நைட்டு உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அது என்னென்னு தெரியல. அந்த சீரியலில் மட்டும் எல்லா பெண்களும் வில்லியாகவும் பழி வாங்குறவங்களாகவும் எப்போ பார்த்தாலும் சதித்திட்டந்திட்டுறவங்களாகவும் எப்போவுமே 24 மணி நேரம் நல்லா பட்டுப்படவே பூ வச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டு தான் உட்காந்துருக்கோம். வீட்டு இருக்கும்போது கூட நைட்டி போட்டு கூட அவங்க பார்த்ததில்ல சீரியலில். அந்த மாதிரி மோசமான சீரியல்களையும் மட்டமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் உண்டாக்குற சீரியலை விட நல்ல காமெடி சேனல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய ஒரு நகைச்சுவை வந்து உணர்வு எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி நல்லா மனவிட்டு சிரிக்கும்போது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்கும். அதை விட்டுட்டு தயவுசெய்து ரொம்ப மோசமான சீன்களையோ அல்லது எப்போ பேப்பரை திறந்தாலும் டிவி திறந்தாலும் நியூஸுக்கு போனாலும் பண்டு மோசமான நியூஸுகளும் நம்ம ஆரோக்கியத்தை மனநலத்தை கெடுக்கிற நியூஸ்களும் தான் வருது. பேசாமல் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நகைச்சுவை சேனல் மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு சீட்டு ஏலத்துக்கு நான் போயிருந்தேன். சீட்டு ஏலம்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரியாக தான் எல்லாமே இருப்பாங்கன்னு தெரியும். அப்போ சீட்டு நடத்தினவருக்கும் அந்த சீட்டுக்கு வந்திருந்தவருக்கும் ஒருத்தருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் சீட் நடத்துகிறவர் வேற ஒருத்தருக்காக கூறிட்டு இருந்தார். இல்லை அவர் வராமல் நீங்கள் எது கூறீங்க, அவர் வர சொல்லுங்க வந்தால் தான் கூறோம்னு சொல்லி ஒரு எழுந்திரிச்சின்னு சண்டைக்கு போக ஆரம்பித்தார். இல்லை இல்லை ஃபோனில் சொல்லிட்டாரு நான் கூறுவேன் அப்படின்னாரு. உடனே வாக்குவாதம் முற்றி ரெண்டு பேருக்கு பயங்கரமாக. அப்போ நான் கூறுக்க போது ரெண்டு பேருக்கு நடுவில் நின்று ஏங்க நான் கூறலாமா அப்படின்னு, நீங்கள் தாராளமாக கூடுங்க அப்படின்னாரு. நான் ஏற்கனவே சீட் எடுத்துகிட்டேன் பரவாயில்லைங்களா அப்படின்னு உடனே எல்லாம் சிரிச்சிட்டாங்க. அப்போ அந்த கைகலப்பில் முடிய வேண்டிய சமாச்சாரம் வந்து கலகலப்பில் முடிஞ்சு அந்த சுச்சுவேஷனை மாறிடுச்சு. இதுதான் நகைச்சுவையினுடைய அருமை. நிறைய விஷயங்கள் நம்ம சண்டைக்கு போகிறத விட மறைமுகமாக சொல்லலாம் ஒய்ஃபுக்கிட்ட. அதுக்கு இந்த ஹியூமர் கிளப்பில் அடிக்கடி ஒருத்தர் சொல்லுவாங்க, சாப்பாட்டில் முடி கிடந்தால் கூட நீங்கள் வந்து உடனே ஒய்ஃபுக்கிட்ட போய் என்ன சமைக்க தெரியுதா உனக்கு என்ன கண்ணு தெரியலையான்னு கேட்காதீங்க. இந்த முடி வந்து இந்த இலையில் இருந்ததை விட உன் தலையில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா அவங்கள சிரிச்சுக்குவாங்க, அடுத்தது கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அதை விட்டுட்டு அவங்க அவங்கள திட்ட, அவங்க அப்பனை திட்ட, அவங்க உப்பா திட்ட, அவங்க அம்மாவை திட்ட, ரெண்டு பேர் மாறி மாறி திட்டிருந்தால் அப்புறம் அவ்வளோதான் ஃபேமிலி. இந்த நகைச்சுவை உணர்வை தான் நான் வளர்த்துக்கணும்னு சொல்கிறது. உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, மன ஆரோக்கியத்துக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் சொல்லியிருக்கிறான், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு பழமொழி, இடுக்கன் வருங்கால் நகுகன்னு சொல்லி வள்ளுவர் 2000 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு. அப்போ யார் நம்ம தமிழர்கள் அதனுடைய பெருமையை உணர்ந்துருக்கிறாங்க. இப்போ தான் சமீபத்தில் ஃபாரினில் வந்து அவங்க அதை யோசித்து இல்லையே ஏதோ விஷயம் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்டடி பண்ணி ஹியூமரஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி என்னென்ன ஹார்மோன்ஸ் வருது, அதில் என்னென்ன எஃபெக்ட் வருதுங்கிறத இப்போ வந்து ஒத்துக்கிட்டு ஹியூமர் தெரப்பின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்மெல்லாம் யாரும் அந்த ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அந்த கேன்சர் பேஷண்ட்ஸு, சர்வை ஆகிறவங்க, வேறு ஏதாவது ரொம்ப டிப்ரெசிவ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சாயங்காலம் வச்சு அவங்களுக்கு நிறையா ஜோக்ஸ் சொல்லி அவங்கள சிரிக்க வச்சு மருந்தினுடைய அளவையே குறைச்சிருக்கிறாங்க. பீடியாட்ரிக் வாழ்ல போய் குழந்தைகள்லாம் படுத்துட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய் ஒரு கோமாளி மாதிரி வேஷம் போட்டு அவங்களுக்கு முன்னால் ஆடி பாடி அந்த குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்போது ஒரு வாரம் பெட்டிலேருந்து க்யூர் ஆக வேண்டிய குழந்தைகள் வந்து நாளை நாளில் க்யூர் ஆகி போயிருக்கிறதா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்குது, மேயோ கிளினிக்ஸில் எல்லாமே இருக்குது. இவ்வளோ வறுமையான விஷயத்தை வந்து ஏன் நாம் இன்னும் ஃபாலோ பண்ணு தெரியல. நம்மளே சில பேர் சொல்லாங்க பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, இதெல்லாம் தப்பான கருத்துக்கள் தான். எல்லாருமே சிரிக்கணும். பெண்கள் தான் அதிகமாக சிரிக்கிறாங்க, ஆக்சுவலாக குழந்தைகள் மிக அதிகமாக சிரிக்கிறாங்க. நாம் எல்லாருமே சிரிக்க மறந்துட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை சிரித்தாலே இது பெரிய விஷயங்க மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எது எடுத்தாலும் காம்படிஷன், பரபரப்பு, போட்டி. இப்போ பாருங்கள், ரோட்டில் போய் ஸ்லோவாக போயிட்டு இருந்தோம்னா கூட பின்னாடி வர நம்மளை தள்ளி முதிச்சுட்டு மேலேறி போயிட்டே இருப்பாங்க போல இருக்குது, அந்தளவுக்கு காம்படிஷன். இப்படிப்பட்ட காம்படிஷன் உள்ள பரபரப்பால் உலகில் ஒரு ஜோக் சொல்லி ரசித்து சிரித்து அடுத்தவங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துங்கிற இது குறைஞ்சிட்டு வர்றதுனால தான் வியாதிகள் அதிகமாகும். இப்போ வந்து சர்வைவல்ங்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு. அதில் இந்த மாதிரி வந்து பழி வாங்கிறது, ஒருத்தன ஒருத்தன் ஏமாத்துறது, அப்புறம் பரபரப்பான சூழ்நிலையில் போய் பிளட் ப்ரெஷரையும் சுகரையும் ஏற்றிட்டு வர்றது, இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இப்போ தான் தேவை. முதல்ல அந்த காலத்துலலாம் இயல்பாகவே கிராமத்தில் பார்த்துருப்பீங்க, பெரியவர்கள்லாம் யாராவது போயிட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணு போயிட்டு இருக்கு, ஏ பிள்ளை என்னை கட்டிக்கிறியா அப்படிம்பாரு. உடனே அந்த போல போங்க தாத்தா உங்களுக்காக கிளவனா இருந்தேன் வா அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு இயல்பாக ஒரு நகைச்சுவை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அதனால தான் வியாதிகள் இல்லை. இது ஒரு ஜோக் சொல்லி ரசித்து திருப்பி சொல்கிற அளவுக்கு கூட இங்கே யாருக்கும் டைம் இல்லை. அப்போ இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தான் கண்டிப்பாக வேணும். அதான் ஒருத்தர் சொல்லியிருந்தாராம், நீங்கள் சார்லி சாப்ளின் படத்தை ஓட விட்டுருங்க, நீங்கள் பேசாமல் எனக்கு என்ன ஆப்ரேஷன் வேணாலும் பண்ணிங்க, நான் தேங்க்யூ அப்படின்னாரு. அந்த அளவுக்கு வந்து அவருடைய நகைச்சுவை வந்து ரொம்பவுமே இருக்கும். அப்புறம் சமீபத்தில் நம்ம வடிவேலு, நாகேஷ்,
இந்த மாதிரி நிறைய நகைச்சுவை தமிழ் ஐ திங்க் இந்தியாவிலேயே ஒரு தமிழ்நாட்டில் நல்ல நகைச்சுவை நடிகர்கள் இருந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். பொதுவாக அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நகைச்சுவை நல்லா வரும். ஏன்னா தாத்தா ஏதாவது சொல்லுவார், சித்தப்பா சொல்லுவார், பெரியப்பா சொல்லுவார், பெரியம்மா சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்ல சொல்ல அப்படியே நகைச்சுவைனுங்கிறது தொற்று வியாதி மாதிரி ஒருத்தருக்கு வந்து அவர் சிரிக்க ஆரம்பித்து அப்படியே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சில உயிரினங்களாகி போச்சு. அம்மா ஒரு செல்லை வச்சுக்க வந்துக்கிறாங்க, அப்போ ஒரு செல்லை வச்சுக்க வந்துக்கிறாங்க, குழந்தை இன்னொரு செல்லை வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு தானாக சிரித்தா தான் உண்டு. அந்த கூட்டு குடும்பம் ஒன்று வேணும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா என் தலையை கூட கிண்டல் பண்ணி ஜோக் சொல்லுவாங்க. நான் சொல்லினேன் முடியலேன்னா தப்பு இல்லை, முடியலேன்னா தான் தப்பு அப்படின்னு. அவங்கள சிரிச்சுக்கோங்க, எனக்கும் ஒன்றும் கோவம் வர்றதில்லை. அப்புறம் நிறைய பேர் டாக்டர்ஸ் ஜோக் பார்த்திங்கன்னா நிறையா டாக்டர்ஸ் கிண்டல் பண்ணி தான் நிறையா ஜோக் வரும். இதெல்லாம் படிச்சுட்டு நாங்கள் ஏதோ சண்டைக்கு போகிறது கோவப்படுறது இல்லை, நாங்களும் சேர்ந்து ரசித்து சிரிச்சுக்குவோம். ஸோ எல்லாத்துக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கடந்த காலத்தை நினச்சி இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, திரும்பி வரப்போகிறது இல்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோனா நாளைக்கு வந்து கடை திறப்பான திறக்க முடியாதா போகுமான்னு இருந்தாலும் அது நடக்கிறதான் நடக்கும். இந்த நிமிஷம் வாழ்கிறது மட்டும்தான் நிஜமான வாழ்க்கை. இந்த நிமிஷத்தை வந்து ரசித்து சிரித்து கொண்டாடினீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. மனம் நல்லா இருந்ததுன்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது தூக்கம் இல்லைன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. காலேருந்து தலை வரைக்கும் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டா ஒன்றுமே இருக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் வந்து அவங்களுக்கு இருக்கிறத வந்து இவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நகைச்சுவை உணர்வு உள்ளவங்களுக்கும் அந்த குடும்பத்தில் மற்றவங்களுக்கு ஒரு நகைச்சுவை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸே ரிலீஸ் ஆயிடும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு நாங்கள் சொல்லுவோம். ஹியூமரை பற்றி இன்டர்னல் ஜாக்கிங்னு சொல்லுவோம். வெளியில் ஓடும்போது உடம்புக்கு ஜாக்கிங் மாதிரி மனசுக்குள்ளே நல்லா குளிங் குளி சிரிக்கும்போது அதை வந்து இன்டர்னல் ஜாக்கிங். இப்படி நிறையா ஹியூமரை பற்றி சொல்கிறதுனா ஒரு பெரிய ஒரு ஒரு புக்கே வச்சுருக்கேன். அது வந்து ஒரு மாதத்துக்கு சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் அந்த நகைச்சுவையில் இருக்குது. கம்ப்ளீட் பண்ணுறீங்களான்னு கேட்டார். கம்ப்ளீட்டுக்கு ஃபினிஷ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டு, மோசமான ஒய்ஃப் அமைஞ்சால் ஃபினிஷ்டு. நல்ல ஒய்ஃப் அமைஞ்சும் கூட வேறு ஏதாவது அஃபேர் இருந்ததுன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டு. வணக்கம்.